ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் பயங்கரமான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட ஃபஸ்ட்டு டாஸ்க் முதல் விக் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாஸ்க் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வந்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டாஸ்க் கொடுக்கப்படும் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பெரிய வீட்டுக்காரங்களே பண்ணிப்பாங்க தோற்றுட்டிங்கன்னா அதையும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதாவது ஹவுஸ் க்ளீனிங் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் அந்த வேலையை தீர்மானிக்கிற ஒரு டாஸ்க்கு தான் இந்த டாஸ்க் இதை வந்து யார் படிக்கிறாங்கன்னா மாயா படிக்கிறாங்க இந்த டாஸ்கில் தோக்குறவங்க வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் மேலே கண்ணா இருந்திருப்பீங்க ஆனால் வீட்டு மேலே கண்ணா இருந்திருக்கீங்களான்றதை இந்த டாஸ்க் இப்போ நிரூபிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீம் அதாவது பெரிய வீட்டுலேருந்து ரெண்டு பேர் சின்ன வீட்டிலேருந்து ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிடணும் கார்டன் ஏரியாவில் வந்துட்டு பசல் வச்சுருப்பாங்க அந்த பஸ்ல வந்துட்டு அதாவது வீடு மாதிரியே வந்துட்டு மேப் மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்க அந்த பஸ்ஸுல வந்து கரெக்டா டென் மினிட்ஸ்குள்ள செட் பண்ணவங்க இந்த விஷயத்த மாயா இங்கே வந்துட்டு படித்த அடுத்த நிமிஷமே ஆப்போசிட்ல வந்து நம்ம ஜோவிக்காவும் மணியும் கையை பிடிக்கிறாங்க வா நான் சொன்னேன்ல அதுதான் அப்படின்ற மாதிரி என்ன ஒன்றும் புரியலையே ஃபஸ்ட்டு டாஸ்க் இதுதான் வரும் எப்படி ஜோவிக்காக்கு தெரிஞ்சது ஒரு ஊடகம் அவங்க அம்மா காண்டாக்ட் மூலமாக ஏதாவது எடுத்து பிட்டு பேப்பரில் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சீசன் சிக்ஸில் நினைக்கிறேன் அமுதவானனுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரியே ஒரு டவுட் போயிட்டே இருந்துச்சு ஏன்னா நிறைய டாஸ்க்கு வந்து அவர் சூப்பராகவும் பண்ணார் அது வந்து வேறு விஷயம் நல்லாவே பக்காவாக பண்ணார் பட் இந்த டாஸ்க்கு தான் வருன்ற மாதிரி தெரிஞ்சு பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து இங்கே வந்துட்டு வருது அதான் என் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு இருக்குமானேன் தெரியல பட் இது மாதிரி சொன்னவொன்னே அவங்க வந்துட்டு கையை அப்படி தட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த கேம் வந்து பத்து நிமிஷம் அதுக்குள்ள நீங்க பஸ்ஸில் வந்து ரெடி பண்ணோம் அதே மாதிரி இதோட ப்ளூ பிரிண்ட் அதை வந்து பிளாஸ்மா டிவியில் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் காமிப்போம் அதை பார்த்தவொன்னு பஸ்ஸில் அடிச்சோன்னு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல பெரிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் அண்ட் ஜோவிகா எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டு அந்த போட்டியில வந்து கிளம்புறங்கினாங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது சின்ன வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் அனன்யா அவங்க வந்துட்டு ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டு கிளம்பறங்கினாங்க ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பாஸ் ஹவுஸில் இருக்கிற பிரதீப் அண்ட் ஜோவிகா அவங்க தான் வின் பண்ண மாதிரி வந்து தகவல் வருது என்ன பண்ணுறது பாவம் இந்த வாரம் வந்துட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஆப்பாக தான் இருக்குது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜோவிக்கா அண்ட் மணி கையை தட்டிக்கிட்டாங்களே அப்போ இந்த விஷயம் உண்மையாக தான் இருக்குமா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த டாஸ்கை பற்றி தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் போது வரைக்கும் பாய் நண்பர்களே